ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இறையேசுவில் எனதருமை இறை சொந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கேட்கல சந்தோஷமா இருக்கணும். ஏன்? இறைவன் இந்த புன்னை திருச்சபையை பேணி காக்க நல்ல மெய்ப்பர்களை தந்திருக்கிறார். யார் அந்த மெய்ப்பர்கள்? அருட்பணி, டைட்டஸ் பங்கு தந்தை அவர்கள், அருட் சகோதரிகள், ஊர் தலைவர், குழந்தை மனசு உள்ளவர், குழந்தை போல மாசற்ற எண்ணமா நல்லபடியாக நம்ம ஊரை நடத்திக்கிட்டு வராங்க. எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? அருமை, அதுதான் ஒரு தலைவருக்குள்ள பண்பு. ஊர் தலைவர், கோயில் கமிட்டி, அருமையான முறையில் நான் வந்து இறுதி அரசு பெருவிழா, தோமியர் திருவிழா நன்றாக முடித்து விட்டார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற ஊராக இருந்தால் சலசலப்புகள், பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இரு திருவிழாவுக்களையும் நல்ல முறையில் பேணி காத்து யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் ஆலை கமிட்டியினர் நடத்தி விட்டார்கள். அடுத்ததாக குடும்ப தலைவி, குடும்ப தலைவர்கள், இதுவரைக்கும் நான் கேள்விப்படலை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெருக்களுக்குள்ளே வந்தால் ஒருவேளை கேள்விப்படலாமான்னு தெரில. எவ்வாறு குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் பேணி காக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தை? ஆகையால் இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் கூறுவது போல இஸ்ராயல் மக்களை பார்த்து அன்று கூறினார், இன்று நான் கூறுகிறேன். புன்னை திருச்சபையினரே, நீங்கள் இனி அச்சமுறா, நீங்கள் இனி திகழுரா, இனிமேல் நீங்கள் காணாமல் போவதற்கு காரணங்கள் இரா. ஏனென்றால் இறைவன் உங்களை பேணி காக்க நல்ல அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நல்ல ஊர் தலைவர்கள், குடும்ப தலைவி தலைவர்களாக நம்மளை நியமித்திருக்கிறார்கள். அன்னையின் அருளும் நம் தூய ராஜகன்னி மாதாவின் பராமரிப்பும் பேணி காத்தலும் இத்தலைவர்களோடு என்றும் இருக்க குடும்பத்தையும் இவ்வூரையும் நல்ல முறையில் வழிநடத்திட வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரும் இதை சிறப்பு வேண்டுதலாக பொது கருத்தாக ஏற்று இத்திருப்பலியில் நாம் பங்கேற்று தொடர்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் எனது சிந்தனையாக நல்ல மெய்ப்பர்களா, முதலில் எல்லாம் பாசிட்டிவா நல்லபடியா சொல்லியாச்சு. இப்போ இந்த மெய்ப்பர்கள் எல்லாம் எல்லாத்தையும் தான் சொல்றேன், அடிப்படை குடும்ப தலைவன், குடும்ப தலைவியில் இருந்து பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் இதை குறிக்கும். சரியா? இன்றைக்கு மறைவுரை அவர்களைத்தான் குறிக்கும். குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவனிலிருந்து, தலைவியிலிருந்து ஊரில் உள்ள எல்லா பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும். ஒவ்வொருத்தரும் உங்கள் நெஞ்ச தொட்டு நான் நல்ல முறையில் என் குடும்பத்தை, என் ஊரை, இந்த பங்கை நான் பேணி காத்து வருகின்றேனா? அதுக்கு தான் ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். நாம் நல்ல மெய்ப்பர்களா அல்லது கள்ள மெய்ப்பர்களா? நல்ல மெய்ப்பர்களா, கள்ள மெய்ப்பர்களா? மெய்ப்பர்கள் என்றால் இன்னொரு வார்த்தையில் தலைவர்கள் என்று எடுக்கலாம். தலைவர்கள் அல்லது நல்ல ஆயன். சரியா? இயேசுவை பொதுவாக எப்படி பார்ப்பீர்கள்? நம்ம ஆண்டவர் இயேசுவை கேட்டால் ஒரு சிலர் கூறுவீர்கள், கடவுள், இறைவன், அல்லது மனிதமிக்கவர், குணப்படுத்துபவர், மருத்துவவர், எனக்கு நல்ல நண்பர். ஆனால் யாராவது என்னிடம் கேட்டால் நான் கூறுவேன்,
இயேசு நல்ல தலைவன், நல்ல மேய்ப்பன். சொல்லோம்லே, நல்லாயினாம் ஆண்டவர் எனக்கு எதுவும் குறையில்லை என்ற திருப்பாடலும் அதுவே, முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் அதுவே. யார் நல்ல தலைவன்? யார் நல்ல தலைவன்? நல்ல தலைவர்களை யோசிக்கின்ற பொழுது எனக்கு ஞாபகத்திற்கு வருவது கர்ம வீரர். யாரு? ராமசாமியா? கர்ம வீரர் காமராஜர். அவரிடம் பல பண்புகள் உண்டு. ஒரு பண்பை மட்டும் நான் இன்று சிந்திக்க விளைகிறேன், உங்களையும் சிந்திக்க அழைக்கிறேன். அது என்ன பண்பு? குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், கணவன்மார் எத்தனை பேர் இருந்தாலும், உறவுகள் உடனிருந்தாலும், முடிவு எடுக்கக்கூடியது யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? பிள்ளைகளிடம் கேட்பீங்க, இங்கே போகலாமா, இதை செய்யலாமான்னு கேட்கலாம். முடிவு யார் எடுக்கணும்? யார் எடுக்கணும்? பெற்றோர்கள் எடுப்பீர்கள், குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவன் எடுப்பீர்கள். அதே போல ஊரிலும் ஊர் தலைவர் இருக்கிறார், அன்பியத்தில் அன்பிய தலைவி தலைவன்மார்கள் இருக்கிறீர்கள். கருத்துக்கள் பல பேரிடம் கேட்டாலும் கடைசியில் முடிவு எடுப்பது யாராக இருக்கணும்? யாராக இருக்கணும்? தலைவராக தான் இருக்கணும். ஓகே. கர்ம வீரர் காமராஜர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை ஒரு கல்லூரியில், சரியா, கெமிஸ்ட்ரி சீட்டு வந்து 22 சீட்டு தான் இருந்துச்சு. சீட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பையன் நல்லா படிப்பான், நல்ல மார்க் எடுத்திருக்கான், சரியா, அப்போ அந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்று வருகிறான். கல்லூரியில் உள்ள மெய்ப்பர்கள், தலைவர்கள், சரியா, கல்லூரி தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள், சீட்டு இல்லைப்பா, 22 சீட்டு கெமிஸ்ட்ரிக்கு முடிஞ்சு போச்சு. அப்பொழுது அந்த நாளில் கர்ம வீரர் காமராஜர் ஏதோ ஒரு நிகழ்விற்காக அந்த கல்லூரிக்கு சென்றிருக்கிறார். இந்த பெற்றோர் அந்த பிள்ளையோடு கவலையோடு வெளியே வருவதை கண்டதும், என்னாச்சு, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், நல்ல மார்க் எடுத்திருக்கான், ஆனால் இந்த காலேஜில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் சீட்டு முடிஞ்சு போச்சான். அப்போ அந்த மாணவனையும் பெற்றோரையும் அழைத்து கொண்டு தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் ரூமுக்கு வந்தாச்சு. கெமிஸ்ட்ரி எத்தனை சீட்டு? 22 சீட்டு. சரி, இந்த 22 மாணவர்களும் கெமிஸ்ட்ரி வகுப்பில் இருக்கும் பொழுது லேபரேட்டரின்னு சொல்லுவாங்க, சரியா, கெமிஸ்ட்ரிக்கு பயன்படுத்துகின்ற, அதாவது ஒரு மணி நேரம் வகுப்பில் கிளாஸ் என்றால் ஒரு மணி நேரம் எங்கே போவாங்க? ஆய்வு கூடத்திற்கு சென்று ஆய்வை மேற்கொள்வார்கள் மாணவர்கள். அப்போ காமராஜருடைய சிந்தனை திறமையை பாருங்கள், தலைமைத்துவ பண்பை பாருங்கள். என்ன கேட்குறாராம், ஒரு மணி நேரம் இந்த 22 மாணவர்கள் வகுப்பில் உள்ள பொழுது அந்த ஒரு மணி நேரம் லேபரேட்டரி எப்படி இருக்கும்? தலைமை ஆசிரியர் சொன்னாரா, சும்மா இருக்கும். அந்த வகுப்பு எப்படி இருக்குமா? 22 மாணவர்கள் இந்த வகுப்பில் இருக்கின்ற பொழுது லேபரேட்டரி, லேப் என்கின்ற ஆய்வுக்கூடம் எப்படி இருக்குமா? சும்மா இருக்குமா? அப்போ கர்ம வீரர் காமராஜர் சொன்னாரா, கூட 22 சீட்டை போடு. என்ன சொன்னாரா? கூட 22 சீட்டை கூட்டு. அப்போ சொன்னா, எப்படி முடியும்? அன்பிற்குரியவர்களே, இந்த மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? மாலை காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை கல்லூரியில் படிக்கலாம். அவங்களுக்கு மதியத்துக்கு பிறகு வகுப்புகள் கிடையாது. அடுத்ததாக அதே கல்லூரியில் அதே வகுப்பினை மதியம் 1:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை
மாலை நேர வகுப்புகள் என்று தொடங்கியது யார் தெரியுமா? கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் தொடங்கியது. எதற்காக? எதற்காக? வாய்ப்பே இல்லை என்ற பொழுது ஒரு பையன் துன்பப்பட்டதால், எனக்கு சீட்டு இல்லையே என்பதால், அந்த தலைவனுடைய அறிவை பாருங்கள். கூட 22 சீட்டு மிச்சம் இருக்கு. காலையில் கொஞ்சம் பேர் படிக்கட்டும், படிச்சுட்டு வீடு திரும்பட்டும். மாலையில் இதே கல்லூரியில் எத்தனை பேர் ஆச்சு? 44 பேர் படிக்கிற மாதிரி ஆயிட்டான். இதுதான். அப்போ அந்த பிரின்சிபல் கேட்டாரா, இப்படி ஒரு முறையே இல்லையே, ஜீவோன்னு சொல்லுவோம், இப்படி ஒரு ஜீவோவே இல்லையே, வழக்கமே இல்லையே. அப்போ தலைவர் காமராஜர், முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரா, நான் சொல்லுறேன், இனி இது முறை. நான் இருப்பது அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் மக்களின் துன்பத்தை போக்குவதற்கே தவிர, அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களை அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. சிதறடித்து விட்டீர்கள், துரத்தி அடித்தீர்கள். நான் என் உங்களிடம் கொடுத்த ஆடுகளை நீங்கள் சரியாக பேணி காக்கவில்லை என்கிறார். ஆமன்பின் சொந்தங்களை, இது அப்படியே நம்ம குடும்பங்களுக்கும் பொருந்தும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழகான செல்வமான குழந்தைகளை சரியான முறையில் பேணி காத்து வருகின்றேனா? ஊரில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற நாம், அருட்தந்தையர்களாக நாங்களாக இருக்கலாம், கண்ணியர்களாக இருக்கலாம், ஊர் தலைவர்கள், அன்பிய தலைவிகள், எந்த பொறுப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த மந்தையை, இந்த ஆடுகளை, என் பிள்ளைகளை சரியான முறையில் பேணி காக்கின்றேனா? எது பெரியது என்று ஔவையாரிடம் ஒருமுறை கேட்கப்பட்டது. சரியா? எது இந்த உலகத்தில் பெரியது? உலகமா, உலகத்தை படைத்த பராபரனா, அதாவது படைத்தவனா, அல்லது படைப்பு பொருள்களா, மனிதர்களா என்று கேட்டாராம். உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? உலகமா, இந்த உலகத்தை படைத்த பராபரனா, அல்லது படைப்பு பொருட்களாகிய பொருட்கள் அல்லது மனிதர்கள், எது பெரியது சொல்லுங்க பாபு. உங்க மனசுகளை சொல்லுங்க. நீங்க அங்கிருந்து சொன்னா கேட்காது. சரியா? அதற்கு திருவள்ளுவர் கூறிய பதில், இந்த உலகத்தில் படைத்தவனை காட்டிலும், படைத்த பொருட்களை காட்டிலும் யார் பெரியது? படைத்தவன் ஒருவன், படைப்பு பொருட்கள் பொருளற்றது. ஆனால் இங்கே வாழ்கின்ற மனிதமே, அந்த மனிதத்தில் உள்ள மனித நேயமே இந்த தொண்டர்களே பெரியது என்று திருவள்ளுவர் கூறினாராம். ஆம் அன்பின் சொந்தங்களை, தொண்டு ஆற்றக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ, நான் சாமியார் ஆயிட்டேன், இனி நான் நினைச்சது தான் சட்டம், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு காலமும் கூடாது, ஒரு காலமும் அது முடியாது. ஏன்? உங்களால் நான் அப்படிதானே, இன்னைக்கு நீங்கள்லாம் இல்லைன்னா நான் இங்கிருந்து பேச முடியாது. குடும்பம் இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. அதே போலத்தான் நல்ல தொண்டன் இல்லை என்றால் நல்ல தலைவர்கள் உருவாக்க முடியாது. அறிவுள்ள, பண்புள்ள, துணிவுள்ள நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அந்த ஊர் எப்படி இருக்கும்? இறைவாக்கினர் எரேமியா கூறுவது போல, அச்சம் உருவதில்லை, திகிலுறுவதில்லை. இனிமேல் நமக்குள் இன்றைய இரண்டாம் வாசகம் கூறுவது போல, புறவினத்தாருக்கும் யூதர்களுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வு. நீ பெரியவனா, நான் பெரியவனா? முன்னாடிலாம் ஞாபகம் இருக்கா, நம்ம ஊரை நாம தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம், அப்படிதானே? ஏதாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா, இன்ன வரைக்கும் நம்ம ஊரில் அது இருக்கு. போலீஸ்கிட்ட போயிடக்கூடாது,
அதில் மகிழ்ச்சி. சரியா, உண்மையிலுமே பெருமையை புன்னக்காயில் திருச்சபை பெறும். ஆனால் இன்று பல கடற்கரை ஊர்கள் இடிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள நல்ல பெரியவங்க இல்லாதனால இன்னைக்கு பிரச்சனைலாம் எங்க போகுது? போலீஸ் ஸ்டேஷன், காவல்துறையினர் வந்து ஊரை பேணி காக்க வேண்டி இருக்கிறது. ஏன் கட்டுமீறி போயிட்டு யார் பேச்சையும் கேட்கல, பெரியவங்க பேச்சு சின்னவங்க கேட்க மாட்டேங்கிறான். என்னாவது போலீஸ்கிட்ட போகிறான், அவன் வந்து ஊரை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நம் ஊரிலே நல்ல படித்தவர்கள், நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல அறிவுள்ள தலைவர்கள் இருந்தாருங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நம் ஊரை நாமளே நடத்தலாம். எதற்காக காவல்துறையினர் வந்து நம்மை நடத்த வேண்டும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க, நம்மை நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே நம் ஊரை நாம் பேணி காத்து வளர்க்க முடியும். விட்டுட்டோம் என்ன செஞ்சிருவாங்க, எப்பண்டா இவங்களை பிரிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த பங்கில் இருந்த பொழுது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காவல்துறையினர் வந்து சொல்றார், சாமி இவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி கூட்ட முடியுது? அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு, எப்படி காலையில் வழிபாட்டுலேயும் சரி ஆசீர்வாதத்துலேயும் சரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி நீங்கள் சொன்ன அப்படியே வந்துடுறாங்களே கூட்டம், எங்களால் இப்படி கூட்டவே முடியலையே என்று ஆச்சரியப்பட்டு அந்த காவல்துறையினர் பங்கு தந்தையிடம் கேட்கிறான். பார்த்தீங்களா, ஆச்சரியப்படுகிறார்கள். நாம் ஒன்றாக இருப்பது சிலருக்கு பிராப்ளமாகவே இருக்கும். ஊர் ஒன்றாக இருப்பது, இந்த புன்னை திருச்சபை ஒன்றாக இருப்பது சில பேருக்கு எப்படி இருக்கும்? காயங்கிரமாக இருக்கும். ஏதாவது பண்ணணுமே, நல்லா இருந்தால் நல்லா இருக்காத சில தலைவர்களும் உள்ளார்கள். ஆனால் இயேசுவின் உடலால் திரு உடலும் திரு இரத்தமும் ஒன்றாக இணைவது போல நாம் ஒன்றாக இருப்பதே நாம் நம்மளை பேணி காத்து வளர்த்து வரலாம். மற்ற காவல்துறையினரோ நம்ம ஊரை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவையில்லை. கேள்விப்பட்டேன் சில நேரங்களில் நமக்குள்ளும் வீட்டுக்கு வீடு பிரச்சனை, போலீஸ் கேஸ். ஏன் நாமே நம்மளுக்குள் அடித்து சிதறி கொண்டிருந்தால் மற்றவன் தான் வருவான் நம்மளை பேணி காக்க. ஆம் அன்பின் சொந்தங்களே, நாம் இந்த நாளில் எத்தகைய தலைவர்களாக இருக்கிறோம்? நல்ல தலைவர்களாக இருக்கிறோமா அல்லது கள்ள தலைவர்களாக இருக்கிறோமா? இறுதியாக கடந்த நாட்களில் ஒரு கட்டுரை போட்டி என்று சொல்லியிருந்தேன், இன்று அறிவிப்பிலும் இருக்கிறது. சரியா, ஒரு அம்மா புனித ஜான்பால் அன்பியத்தை சார்ந்தவர், எனது ஊர் எனது கனவு என்று நான்கு பக்கத்திற்கு எழுதி தந்திருக்கிறார்கள். சரியா, எனது ஊர் எனது கனவு என்ற அடிப்படையில் என் புன்னை திருச்சபை இப்படித்தான் இருக்கணும் ஃபாதர் என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். இன்று பள்ளிகளில் மாணவ மாணவியரின் நிலை. நம் ஊரில் தற்போது நான்கு பள்ளிகள் இயங்கி வருகின்றது. அனைத்து பள்ளிகளும் நன்குதான் இயங்கி வருகின்றது. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் நம் ஊருக்கு வெளியூரில் இருந்து குறைந்தது 10க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் வந்து செல்கின்றன? இதை கேட்டால் அவர்கள் சொல்லும் கருத்து, ஆள் பார்த்து செயல்படுகின்றார்களாம், அவரவர் சொந்தக்கார பிள்ளைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களாம், நன்றாக படிக்கும் பிள்ளைகளை மட்டும் நன்கு கவனம் செலுத்தி படிக்க வைப்பார்களாம். ஆனால் இவையெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. வெளியூரில் படிக்கும் பிள்ளைகள் காலையில் சென்றால் மாலையில்தான் வருவார்கள். அங்கே கவலை இல்லை, ஒழுங்கான பெற்றோர்களின் பராமரிப்பு இல்லை, பேணி காப்பு இல்லை. ஆனால் இங்கு சென்றால் அவங்கள போய் கூப்பிட வேண்டும், கோவிலுக்கு அனுப்ப வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதனால் நான் வெளி ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன். கல்வி மட்டும் இருந்த காலத்தில் அனைத்து குழந்தைகளும் இங்கு தானே படித்தார்கள். அப்போது கல்வி கற்றுக்கொள்ளவில்லையா? அதை விட இப்போது கல்வியில் நிறைய மாற்றங்கள் வந்துள்ளது.
அப்படியிருந்தும் வெளியூரில்தான் படிக்க வைக்கின்றனர். வெளியூரில் படிக்க வைத்து அரசாங்க வேலைக்கு அனுப்புகின்றனர். அதை கப்பல் வேலைக்குத்தான் ஆண் பிள்ளைகளையும், ஆசிரியர் அல்லது செவிலியர் வேலைக்கு பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுகின்றோமா என்று எனக்கு தோன்றுகின்றது. எப்போது இந்நிலை மாறும்? அரசு அலுவலகங்களில் நாம் கை கட்டி நிற்கும் நிலை மாறி நம்மை பார்த்து கை தட்டி கை கட்டும் நிலை எப்பொழுது வரும்? இது எனது கனவு எனது ஊருக்காக என்று இந்த அம்மா எழுதியிருக்காங்க. ஆம், அன்பின் சொந்தங்களை, அத்தகைய நல்ல தலைவர்களை உருவாக்கினால், நல்ல ஆசிரியர்களை உருவாக்கினார். சில ஊர்ல எல்லாம் ஸ்கூலே இல்லை, வெளியூருக்குவே படிக்கிறாங்க. முக்குக்கு முக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு வகுப்பறை வைத்திருக்கிறேன். ஏன் வெளியூருக்கு செல்கிறார்கள்? இங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது? ஆராய்வோம் தலைவர்களே. ஆமென்.